பீச்ல உங்க லவர் உங்களுக்காக சூசைட் பண்ண ட்ரை பண்றத பார்த்தோம். அப்பவே இன்டர்வியூ பண்ணனும்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. இப்ப ஒரு சின்ன இன்டர்வியூ தரீங்களா? ஆ இல்ல தம்பி, அதெல்லாம் வேணாம். எனக்கே நிறைய ட்ரபிள் இருக்கு. இப்ப இந்த இன்டர்வியூ அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏனா உங்களுக்காக உங்க லவர் உயிரே தராங்க. நீங்க ஒரு நாலு வார்த்தை லவ் பத்தி பேச மாட்டீங்களா? சும்மா நாலு வார்த்தைன்னு லவ் பண்றவங்களுக்கு ஒரு அட்வைஸா இருக்கும்னு ப்ளீஸ். எனக்கும் கண்டென்ட் கிடைக்கும். வளர்ந்தவரை சேனல்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, காதல் பத்தியோ காதல் கல்யாணத்தை பத்தியோ உங்க அபிப்பிராயம் என்ன? காதல் உண்மையானது. அப்படிப்பட்ட உண்மையான காதலை விட சக்தி வாய்ந்தது வேற எதுவுமே இல்லை. பணம் பொருள் இது எது இல்லைனாலும் காதலிச்சவங்க கூட வாழ்ற வாழ்க்கை தான் ஒரு உயிருக்கு நிறைவை கொடுக்கும். ஆனா எது காதல் அதுதான் இங்க பெரிய குழப்பமா இருக்கு. பல வருஷமா வெயிட் பண்ணி பாதுகாத்து ஒரு செடியை நம்ம வளர்க்குறோம். அது பூத்து குலுங்கி சிரிக்கிறப்ப அது எனக்கு தான் சொந்தம்னு அந்த பூவை பறித்து ரசிக்கிறது தான் காதலா? இல்லை செடியில் அந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதோட சந்தோஷத்தை நாமும் பார்த்து சந்தோஷப்படுறது தான் காதலா? இந்த மனநிலை மாற்றம் தான் காதல் உண்மையானதா இல்லை சுயநலமானதான்னு புரிய வைக்கும். காதலுங்கிறது அன்கண்டிஷனல் லவ். அதில் ஈகோவை விட சுயநலத்தை விட அன்பு அதிகமாக இருக்கணும். பொசசிவாக இருக்கலாம், கேர் பண்ணலாம், பட் கட்டி பிடிக்கிறதுக்கும் கழுத்தை நெரிக்கிறதுக்கும் வித்தியாசம் புரியணும். அன்பு ஒரு குழந்தை மாதிரி, அதை கட்டி போட்டு அடக்கி கண்ட்ரோல் பண்ணி மிரட்டி எல்லாம் சாதிக்க முடியாது. இண்டிபெண்டண்ட்டாக இருக்கணும்.